வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாரங்கள் இரண்டு மாற்றம் ஒன்று நிகழ்ச்சியிலே ஆறாவது மாற்றம் ஒன்பதாவது நாள். குறை கண்டு இறை ஆற்றலோடு மோதாமல் நிறை கண்டு இனிமை காக்கிறேன் என்கிற சங்கற்பத்தை நாம் வலிமைப்படுத்தியும் குறை சொல்லாமல் முயற்சியும் செய்து கொண்டு வருகிறோம். கடந்த எட்டு நாட்களாக நாம் குறை சொல்வதினால் மூன்று விதமான அணுகுண்டுகள் போடுவதற்கான விளைவுகள் ஏற்படுகிறது என்பதையும், நான் குறை சொல்வதினால் எனக்குள் ஒன்பது வகையான தாக்கங்கள் உடல் அளவிலே மனதளவிலே ஏற்படுகிறது என்பதையும், பிறரிடம் குறை சொல்வதினால் அவர்கள் மூலமாக எனக்கு ஒன்பது வகையான தாக்கங்கள் ஏற்படுகிறது என்பதையும் நாம் சிந்தனை செய்திருந்தோம். மூன்றாவது விஷயம், நான் குறை சொல்வதினால் எனக்கும் இறைநிலைக்கும் இடையே ஒரு விரிசல், இடைவெளி கூடுகிறது. ஆகவே என்னுடைய தெய்வீகத்தன்மை பிரகாசிப்பதிலே தாமதம் ஏற்படுகிறது. இதுதான் இன்றைய சிந்தனை. எப்படி ஏற்படுகிறது, ஏன் ஏற்படுகிறது? இறைநிலை அப்படின்னு சொன்னாலேயே இயற்கை, அதற்கு பெரிய ஆற்றல் இருக்கிறது. இந்த பூமியை யார் தாங்கிட்டு இருக்கா, அது எப்படி கரெக்டாக இப்படி சுற்றி விட்டுட்டு இருக்காங்க, எல்லாம் இயற்கை தான் நடத்தி கொண்டு இருக்கிறது. இயற்கையின் பேராற்றல் என்ற தலைப்பிலே மகரிஷி அவர்கள் ஒரு கவிதை குறிப்பிட்டிருப்பார்கள். இயற்கை என்ற பேராட்ட காரணுக்கு என்றும் எல்லா ஜீவன்களுமே எடுத்தாடும் காய்கள், பெயர்த்து இடம் மாற்றி வைப்பான், பிய்த்து எறிவான், அருள்வான், பிழை என்று தீர்ப்பளிக்க பிறந்தோர் யார் பேர் உலகில். அதாவது பேங்க் லாக்கரில் கையெழுத்து போட்டாச்சு, பேங்க் லாக்கரில் பேங்க் ஆஃபீஸர் அந்த லாக்கரை திறந்துட்டாங்க, இப்போ அந்த அம்மா சாவியை சொருகிறாங்க, ஆனால் அது பொருந்தலை, இப்போ தப்பான சாவியை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள், இப்போ வீட்டுக்காரர் கண்ணாவுனான்னு திட்டுறார் குறை சொல்லி. இப்போ இந்த குறையை அங்கே அவர்கள் சொல்லுவதினால் என்ன நடக்கிறது, இறை ஆற்றல் மிக சரியாக இவர்கள் இந்த நேரத்தை இப்படித்தான் வீண் அடிக்கணும், துன்பப்பட வேண்டும் என்ற இவருடைய கருமை வினைப்படி அந்த அம்மா தவறாக வேறொரு சாவியை எடுத்து வந்திருக்கிறார்கள். இது இறைவனின் திருவிளையாடல். இந்த செயல் இப்போ நடக்கவில்லை என்றால் எனக்கு அது ஒரு வயிற்று வழியாக வந்து என்னை இன்னும் கொஞ்சம் தக்கியிருக்கலாம் ஒரு பத்து வருடம் கழித்து. ஆகவே எது எது எப்போ நடக்க வேண்டுமோ அந்த இறை ஆற்றலுக்கு பேராற்றலுக்கு பேரறிவுக்கு தெரியும், மிக சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ளாமல் குறை சொன்னால் இறை ஆற்றலோடு மோதி கொண்டிருக்கிறோம், நமக்குத்தான் துன்பம் மேல் துன்பம் வந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் நான்லாம் செய்கிறதே இல்லை சார் அப்படின்னு ஒரு எண்ணம் வரலாம். கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நாம் ஒரே குறையை பல தடவை நாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். பத்து வருஷமாக அவர் புகைப்பிடிப்பதை நிப்பாட்ட மாட்டேங்கிறார், பதினஞ்சு வருஷமாக எக்ஸசைஸ் போட மாட்டேங்கிறார், இந்த குறையை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், பையன் மொபைல் ஃபோனை நிப்பாட்டவே மாட்டேங்கிறான், எத்தனை தடவை சொல்லி கொண்டு இருக்கிறோம், திருப்பி திருப்பி நாம் ஒரு மாதத்திற்கு மேல் சொல்லுகிறோம் என்றாலேயே இறை ஆற்றலோடு நான் மோதிக்கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை. இதை நாம் கொஞ்சம் புரிந்து கொண்டு குறை சொல்வதை நாம் தவிர்க்க வேண்டும். இதை நமக்கு புரிய வைப்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் புராண கதை ஒன்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு ராஜா கோவிலில் சேவை செய்து கொண்டிருக்கிற புரோகிதர்களுக்கு அன்னதானம் செய்கிறார். அவர் அப்படி அன்னதானம் கொடுத்து கொண்டிருக்கும் போது ஒரு பருந்து ஒன்று தன்னுடைய உணவிற்காக ஒரு செத்த பாம்பை மேலே பறந்து எடுத்துட்டு போகும் பொழுது அந்த செத்த பாம்பிலிருந்து விஷம் ஒரு தட்டில் விழுந்து விட்டது. இதை அரசர் உட்பட யாருமே கவனிக்கவில்லை. இந்த ராஜா இதை கொடுக்க அங்கே இருந்த அந்த உணவை சாப்பிட்ட ஒரு புரோகிதர் அந்த இடத்திலே இறந்து விடுகிறார். ராஜாவுக்கு மிகப்பெரிய வருத்தம், ஐயோ நம்ம கொடுத்த உணவில் இப்படி ஒருத்தர் இறந்து விட்டாரே என்று புலம்புகிறார். இப்போ இந்த யமதர்ம ராஜாவுக்கு அவருடைய செக்ரட்டரிக்கு ஒரு பெரிய குழப்பம், இந்த புரோகிதர் இறந்ததற்கான பாவச் செயலை யார் அக்கவுண்ட்ல எழுதுறது, இந்த பருந்து அக்கவுண்ட்ல எழுதணுமா? இது பருந்து தன்னுடைய உணவிற்காக எடுத்து செல்கிறது, அந்த அக்கவுண்ட்ல போட முடியாது. செத்த பாம்பு மேலே போடலாமா? ஏன்னா அதனுடைய விஷம்தான் புரோகிதரை கொன்றது, பாம்பு தான் செத்து போச்சு, அவர் அக்கௌண்ட்டில் எப்படி விஷ பாவத்தை சேர்ப்பது? இல்லை. அப்புறம் ராஜா அக்கௌண்ட்டில் போட்டுடலாமா? ராஜா உண்மையிலேயே புரோகிதர் நன்றாக இருக்க வேண்டும் என்று உணவை தயாரித்து தன் கையினாலேயே கொடுத்து கொண்டிருக்கிறார், உண்மையிலேயே விஷம் விழுந்தது அவருக்கு தெரியாது, அவர் அக்கௌண்ட்டில் எழுத முடியாது. அப்போ எப்படித்தான் செய்வது? இவருடைய குழப்பம், அந்த அக்கௌண்ட்டை அப்படியே ஹோல்டில் போட்டார் என்ன செய்யறதுன்னு தெரியாமல். ஒரு பத்து நாள் கழித்து பல புரோகிதர்கள் ஒரு ரோட்டில் இருந்த ஒரு அம்மாட்ட, ஏம்மா இங்கே இருக்கிற ராஜா புரோகிதர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்களா, அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்க அந்த அம்மா சரியான வழியை காண்பித்து இப்படி போங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏம்மா அந்த ராஜா சாப்பாடு போடுறேன்னு சொல்லி பல புரோகிதர்களை கொன்னிருக்காரு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. யமதர்மராஜாவோட செக்ரட்டரி டப்புன்னு இப்போ தான் அவருக்கு தீர்வு கிடைத்தது, அந்த ஏற்கனவே ஒரு புரோகிதர் செத்தார அந்த பாவத்தை இந்த அம்மா அக்கௌண்ட்டில் போட்டார். கொஞ்சம் நாம் சிந்தனை செய்தால் நமக்கு ஷாக்காக இருக்கும், ஏன் அந்த அம்மா கணக்கில் போட்டார்,
ரெண்டு விஷயத்தை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு இதன் மூலம் தெரிவிக்கிறார்கள். ஒன்று, நாம் எதை பற்றி குறை சொல்லுகிறோமோ அது உண்மையிலேயே சரியானது என்றால் அந்த குறை சொல்பவர்களுக்கு 50% பாவம் வருகிறது. எதை பற்றி குறை சொல்லுகிறோமோ அது உண்மை இல்லாத ஒரு விஷயமாக இருந்தால், தவறான கருத்தாக இருந்தால், 100% பாவம் நமக்கு வந்து சேர்கிறது. அந்த அம்மா சொன்னார் ராஜா தான் கொன்னாருன்னு, அது பொய், அது உண்மையிலேயே ராஜா கொல்லலை. அப்படி என்றால் அந்த அம்மா கணக்கில் 100% பாவம் அவருக்கு வந்து சேர்கிறது. இது கொஞ்சம் யோசித்து பார்த்தோமையானால், நாம் தினசரி வீட்டில் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோமா? வீட்டுக்காரர்கிட்ட ஆஃபீஸ்லேருந்து வரும்போது பால் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தோம், அவர் வந்துட்டார் வாங்காமல். இப்போது நான் எதை சொன்னாலும் நீங்கள் மறந்துட்டு வர்றதே உங்கள் பொழப்பா போச்சு, ஏங்க வாங்கலை, எப்படிங்க என்ன மறந்துட்டீங்களா அப்படின்னு அந்த அம்மா குறை சொல்வதாக இருந்தால், இந்த அம்மாவுக்கு 100% பாவமா 50% பாவமா? உண்மையிலேயே அவருக்கு தலைவலி, அதனால் மறந்து போய் சீக்கிரமாக வந்திருக்கார். அப்படி என்றால் இந்த அம்மாவுக்கு 100% பாவம் வந்து சேர்கிறது. ஏன்னா என்ன மறந்துட்டீங்க, நான் சொன்னதையே நீங்கள் மறந்துட்டீங்க, அவருக்கு பால் வாங்கணும் ஞாபகம் இருந்தது ஆனால் தலைவலி முடியவில்லை, வீட்டுக்கு வந்து விட்டார் என்றால் 100% பாவம் அந்த அம்மா கொண்டில் சேருது. உண்மையிலேயே அவருக்கு ஞாபகமே இல்லை, அது இந்த அம்மாவை எப்படியோ ஒரு சிசிடிவி மூளையில் ஃபிக்ஸ் பண்ணி மனம் என்ன நினைக்கிறது இந்த அம்மா என்று 100% துல்லியமாக கண்டுபிடித்து சொல்லுகிறார் என்றால் அந்த அம்மாவுக்கு 50% பாவம். இப்படி தினசரி வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட குறைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் சிந்தனை செய்ய வேண்டும். மகரிஷி அவர்கள் இன்னொரு கவிதையில் குறிப்பிட்டிருப்பார்கள், இயற்கை விதி அறிந்து ஏற்று மதித்து. இயற்கை விதினா மிக சரியாக இயற்கை இதை நடத்தி கொண்டிருக்கிறது. பால் வாங்காம வரணும் என்பது இந்த அம்மாவுடைய கர்ம வினையின்படி அவர்கள் செய்கிறார்கள். இதை அறிந்து ஏற்று மதித்து இதை நாம் செய்யலை, ஏற்கலை, மதிக்கலை, குறை சொல்லிட்டோம், கடவுளை அவமானப்படுத்துகிறோம். அப்போ இயற்கை விதி அறிந்து ஏற்று மதித்து ஆற்றும் முயற்சிக்கு வெற்றி பெற முழு அமைதி என்றும் இன்பம். இதை நாம் மதிச்சிட்டோம், குறை சொல்லாமல் இருந்து விட்டோம் என்றால் நமக்கு என்றும் இன்பம் கிடைக்கும், முழு அமைதி கிடைக்கும். எப்பெல்லாம் நமக்கு குறை சொல்ல தோணுகிறதோ ரெண்டு கேள்வியை கேட்கணும். ஒன்று, முதல்ல இது தேவைதானா? இது தேவை என்றால் இது 100% உண்மை என்று எனக்கு ஆணித்தரமாக தெரியுமா? அப்போ தான் அது 100% உண்மை என்றால் 50% பாவம் எனக்கு வருது. அது என்னென்னே தெரியாமல் நானே ஒரு கற்பனை செய்து கொண்டு இந்த காரணத்தினால்தான் இவர்கள் இந்த தவறை செய்திருக்கிறார்கள் என்று குறை சொல்லுவேனே ஆனால் எனக்கு 100% பாவம் வருகிறது என்று புராண கதை சொல்லுகிறது. இதை நாம் கொஞ்சம் நினைவில் கொண்டு நம்முடைய சங்கற்பத்தை வலிமைப்படுத்துவோம். குறை கண்டு எறை ஆற்றலோடு மோதாமல் நிறை கண்டு இனிமை காட்கிறேன் என்கிற சங்கற்பத்தை வலிமை நினைக்கும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்லுவோம், அசை போடுவோம், வலிமைப்படுத்துவோம். நாம் மாறுகிறோம், வாழ்க்கை பயணத்தில் ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.